வணக்கம். இப்போ நாம க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா October 29th ஃப்ரைடே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock மேலாகுது. நமக்கு இப்போ பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டில் பார்த்துங்க ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6209 அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்ன்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே போதும், ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்படித்தான் இன்னைக்கு நமக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஒரு 12:04 பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. 6209 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 6224.15 போட்டிருக்கு. ஸோ 6225 வருதா, ஒரு 16 பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:12 ஆகுது. நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சடனாக ஒரு ஜம்ப், அந்த ஜம்ப்பில் பார்த்திங்கன்னா 6-27 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆச்சு. கண்டினியூ ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:45 அப்புறம்லாம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டே பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி 6-42 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12 o'clock அப்புறம் ஜெனரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது 12 p.m. மார்னிங் மார்க்கெட் நாங்கள் வந்து பார்க்கல. ஸோ இதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வெரி புவராக இருக்கும். அதே ஒரு 12 o'clock அப்புறம் அப்போ கிடைக்கிற மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், அப்போ கிடைக்கிற என்ட்ரிஸும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டினா டேரெக்டாக ஒரு 5 p.m. வந்து பண்ணிடலாம். 5 மணிக்கும் மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும், அப்போதைக்கு நல்ல US மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்பையும் ட்ரேடிங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மேலே ஆகுது. நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் வந்து இறங்கிக்கிட்டே வருது. இப்போ ட்ரேடிங் வந்து 6-20 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகையில் நமக்கு செல் கால் பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு இன்டிமேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ சார்ட்டை பார்த்துருந்தாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், செல்லிங் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததில் வர என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ செல் அட் 6-20 நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். கீழே ரெண்டு ஸ்ட்ரெயிட் ரெட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நம்ம பைக்காலையும் வந்து ஒரு ஷோ பண்ணிடும். பைக்கால் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஜென்ரேட் ஆச்சு. நமக்கு வந்து பை அட்டு 6209 வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட், அடுத்து ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட், அதுக்கப்புறம் இப்போ வந்து 1:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 1:30 இப்போதைக்கு மூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:35 ஆகுது. கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 6-20 வந்த செல் கால் 6-04 வரைக்கும் டவுன் சைடில் இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே கேண்டலினுடைய கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும், சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.